புலிய பிடிக்கணும்னா வேட்டக்காரன் வேணும். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி நேற்று இந்தியா வந்தார். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று அவர் சந்தித்து பேசுகிறார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தெற்காசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு அவர் டெல்லி வந்தடைந்தார். இன்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோரை அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த வருகைக்கு மிக முக்கிய காரணம் சீனா மற்றும் இந்திய நாடுகள் இணைந்து கொள்கை ரீதியாக மட்டுமில்லாமல் பிற ரீதியாகவும் வேலை செய்ய வேண்டும் என்பதும், பெய்ஜிங்கில் நடக்கவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கவும் ஆகும். அப்போது இருதரப்பு உறவுகள், லடாக்கில் இரு நாடுகளின் படைகள் குறைப்பு ஆகியவை குறித்து இருவரும் ஆலோசிப்பார்கள் என்று தெரிகிறது. குறிப்பாக லடாக் எல்லை பிரச்சினை மற்றும் காஷ்மீர் குறித்து வாங்கி தெரிவித்த கருத்து குறித்தும் அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதிப்பார் என தெரிகிறது. 2020 லடாக்கில் இந்திய பகுதிக்குள் சீன ராணுவத்தினர் ஊடுருவியதை இந்திய வீரர்கள் முறியடித்தனர். இதையடுத்து பதற்றமான சூழலில் எல்லையில் இரு நாடுகளும் படைகளை குவித்தன. ராணுவ மற்றும் தூதரக அளவில் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஓரளவு படைகள் குறைக்கப்பட்டன. மார்ச் 11 லடாக் எல்லை தொடர்பாக சீனா மற்றும் இந்தியா இடையே 15வது கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் நடந்த கூட்டம் ஒன்றில் பேசிய வாங்கி காஷ்மீர் குறித்து சர்ச்சையான கருத்தை தெரிவித்தார். இது தேவையற்றது என்றும், காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் நேற்று முன்தினம் இந்திய வெளியுறவுத்துறை பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் டெல்லி வருவது முன்னரே உறுதி செய்யப்படவும் இல்லை. ஆப்கானிஸ்தானிலிருந்து திடீரென்று டெல்லி வந்தார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்த சந்திப்பில் பல முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பில் ரஷ்யா உக்ரைன் குறித்து பேசப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் தாக்குதல் குறித்து பல்வேறு கண்டனம் தெரிவித்து வந்த போதும் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலையையே காட்டியது. இந்தியா வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் எந்த தீர்மானத்திலும் ஒப்புதல் அளிக்கவில்லை. அதே சமயம் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் ஆப்கானிஸ்தான் சென்று தற்போது ஆட்சியில் இருக்கும் தாலிபான் அமைச்சரை சந்தித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்களுடைய தமிழர் பிரச்சனையை அவங்க கையாண்ட விதமும், அவர்களை அழித்தொழிப்பதற்கு முற்பட்டு இவங்க கடன் வாங்கியதும், ஆயுதங்கள் வாங்கியதும், 200 பில்லியன் தே ஹவ் ஸ்பெண்ட் ஆன் வார். இலங்கையினுடைய போர்ட்டுடைய ஒரு பகுதியும் ஒரு அட்டானமஸ் பிளாக், அந்த இடமே வந்துட்டு சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு. ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு, வெளிநாட்டுக்கு அது கொடுக்க வேண்டிய கடன், கடனுக்கான வட்டி அப்படின்றது வாட் இஸ் டியூ டுடேன்னா 7 பில்லியன் வேணும். ராஜபக்சே சொன்னது என்ன, போர் முடிஞ்சிட்ட உடனே வடக்கு கிழக்கனுடைய மேம்பாட்டுக்கு நான் உங்ககிட்ட தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருந்துட்டு போன அயலுறவு அமைச்சர் பிரணாப் முகர்ஜிக்கிட்ட அவங்க சொன்னாங்க. அதை செய்யலையே. மறுபடியும் IMF போக பார்க்குறாங்க. IMF கிட்ட அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு இந்தியாவை விட்டு அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்தியா வழியாக தான் அவங்க போயாகணும். இந்தியா அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா அதற்கான இந்தியா ஒரு விலையை கேட்கும். உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க வந்துட்டு சரியாக எதிர்ப்பை தெரிவிக்கல, இந்தியா கொஞ்சம் ஷேக்கி அப்படின்றத அவர் பேசியிருக்கிறார். அதனால் இந்தியாவுடைய குரல் அங்கே எடுபடுமா அப்படின்றது தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தியா வந்துட்டு இலங்கை பிரச்சனையை வந்துட்டு கையாள தவறிவிட்டது, தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர தவறிவிட்டது. எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம், நாங்கள் மறுக்க போகிறதில்ல, இல்லை இந்திய ஒன்றிய அரசு துட்டு கூட அப்படி நாங்கள் கேட்க போகிறதில்ல. முக ஸ்டாலின் தான் சொல்லிட்டார், அவர்கள் அகதிகள் அல்ல தமிழர்கள் அப்படின்ட்டார். Thank you.